அனைவருக்கும் வணக்கம். அபிராமி பட்டரை சந்திப்போம், அன்னை ஆதிபராசக்தியானே அபிராமி அன்னையை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து அபிராமி அந்தாதியை பற்றி சிந்தித்து வருகிறோம். இன்றைக்கு ஒரு அற்புதமான பதிகம் அபிராமி அந்தாதியின் 47வது பதிகம், யோக நிலை அடைவதற்கான யோக சக்தி அடைவதற்கான பதிகம். இந்த உலகத்தில் ஒரு அருட்பெரும் ஜோதியாகி அன்னை எல்லாருக்கும் தன்னுடைய அருள்மொழியை கொடுத்து ஆட்படுத்தி கொண்டிருக்கிறாள் என்பதை இந்த பாடலில் தெளிவுபடுத்துகிறார். இந்த பாடலுடைய ஒட்டுமொத்த கருத்து என்னவென்று சொன்னால், அன்னை ஜோதி வடிவமாக இருக்கிறாள் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். நாம் இருளில் மாட்டிக்கொண்டு தவிக்கின்ற பொழுது யாராவது ஒருவர் விளக்கு எடுத்து வந்து நமக்கு வெளிச்சம் காட்டினால் எப்படி இருக்கும், அதுபோன்று அந்த இருளை விளக்குவதற்கான பதிகம். ஒவ்வொன்றும் வாழ்விலும் நாம் துன்பங்களை மேற்கொள்ளுகின்ற பொழுதும் ஒரு இருள் சூழ்ந்து கொண்டே இருக்கும். அந்த இருளை விளக்க வேண்டும் என்று சொன்னார் அவருடைய திருநாமத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்பதை நாம் தெளிவு கொள்ள வேண்டும். அதை இந்த பாடலில் பார்ப்போம். யோக சக்தி பெறுவதற்கு தியானம் செய்ய முடியவில்லை, இறைநிலையில் மனதை நிலைநிறுத்த முடியவில்லை என்பவர்கள் இந்த பாடலை தொடர்ந்து பாடி வந்தால் அல்லது ஓதி வந்தாலோ இறைநிலை மனநிலையோடு வாழ்வார்கள் என்பது நம்முடைய முன்னோர்கள் கருத்து. இதே மாதிரி நம் உடம்பில் இருக்கின்ற இந்த குண்டலிங்கனை சக்தியையும் இந்த பாடலை பாடுகின்ற பொழுதும் தினமும் இதை கேட்கின்ற பொழுதும் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். வாருங்கள் பாடலை பார்ப்போம். வாழும்படி ஒன்று கண்டுகொண்டேன், மனத்தே ஒருவர் விழும்படி அன்று, வெல்லும்படி அன்று வேலை நிலம் ஏழும் பருவ வரை எட்டும், எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடருக்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே. வாழும்படி ஒன்று கண்டுகொண்டேன், எங்கே பார்த்தேன் அப்படின்னு சொன்னால், வாழ்கின்ற படி இப்படி வாழலாமா அப்படி வாழலாமா இப்படி ஏங்கிட்டு கொண்டிருந்த மனதிற்கு ஒன்றை பிடிச்சிட்டேன். எங்கே பார்த்தீங்க, வெளியே எங்கனா பார்த்தீங்களா, இல்லை மனதிலே அப்படின்றார். வாழும்படி ஒன்று கண்டுகொண்டேன் மனத்தே என்று, என்றும் நிலைத்து வாழ வேண்டிய ஒரு வகையான தன்மையை நான் பார்த்து கொண்டேன். இதுதான் சரியான வழியினை மனம் எனக்கு கூறிவிட்டது. அதுதான் மனதை நாம் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். அலை வாழ்கின்ற பொழுது இந்த மனம் அடங்காது, குரங்கு மாறி தாவி கொண்டே இருக்கும். அப்போ அன்னையினுடைய திருநாமத்தை கூறி அந்த மனதை செம்மைப்படுத்தி அந்த மனதளவிலே அவருக்கு ஒரு நல்ல தெளிவான முடிவு கிட்டது. பாரதி சிந்தையை தெளிவாக்கு அல்லது செத்த உடலாக்கு, தெளிவான ஒரு மனநிலை. ஒருவர் விழுகும்படி அன்று அப்படின்றார். அந்த வழியை கண்டவர்கள் யாரும் அழிவதில்லை, அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வழி அது. என்ன வழி கண்டீங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல மனதில், அப்படி அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வழி. சிறந்த வழி என்ன வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்பீங்களா, வெல்லும்படி அன்று. அந்த வழியை கண்டவர்கள் மற்றவருக்கு அதை சொல்லியது இல்லை, சொல்லுவது அவ்வளவு எளிதும் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு வழி, அதெல்லாம் போய் உணர்ந்தாதான் முடியும், நாமளே போய் அனுபவிச்சாதான் முடியும் அப்படின்றார். இறைவன் யார் என்பதற்கு சேர்க்கிறார் முதல் பாடலே இறைவனை அடியெடுத்து கொடுக்கிறார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவும், உணர்ந்து ஓத வேண்டும், அனுபவ ரீதியாக இறைவனை அடைய வேண்டும். கண்ணதாசன் கடவுள் என்பதற்கு யார் என்று சொன்னால், அனுபவித்து ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுதான் கடவுள். இறைவனிடம் சொல்லுவதனால், இந்த செய்தியை கேட்பதனால் அவர்கள் உள்ளே புகுந்து இறைவனை ஆட்கொண்டு அந்த திருநாமத்தை சொல்ல சொல்ல அந்த அனுபவ ரீதியாக அவர்கள் அடைவார்கள். அப்போ அதனால தான் இங்கே சொல்கிறார், ஒருவர் விழும்படி அன்று, அந்த வழியை கண்டவர்கள் யாரும் அழிவதில்லை.
உங்கள் நிலைத்த வாழ்க்கையை பெறுகிறார்கள் வெல்லும்படி என்று. அந்த வழியை கண்டவர்கள் மற்றவர்களுக்கு அதை சொல்லுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. மிகப்பெரிய ஒரு தன் எப்படிங்க பெரிய சொன்ன ஏழு கடல் தாண்டி நம்ம கிராமத்துலாம் சொல்லுவாங்க பாரு, யாரோ ஒருடைய அரசனுடைய உயிர் எங்கே இருக்குன்னா ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி அங்கே ஒரு கிளி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இங்கே சொல்கிறார் வேலை நிலம் ஏழும் கடலால் சூழப்பட்ட ஏழு தீவுகளும் வரைனா வரைனா இங்கே மலைகள் எட்டு உயர்ந்த மலைகளை கடந்தும். இப்போது இந்த கடலால் சூழப்பட்ட ஏழு நிலம், இந்த ஏழு நிலம் சொல்கிறாங்க ஏழு கண்டங்கள் கடந்த, ஏழு என்பது சாதாரணமானது அல்ல, ஏழு ஜென்மம் ஏழு வாரம் ஏழு சுரம் இப்படி இருக்கிறது. இந்த ஏழை கடந்து போனால் எட்டு கிடைக்கும். எட்டு என்பது இறைவனுடைய நிலை, எண் உணர்வு என்று சொல்கிறார்கள். அப்போது எட்டு உயர்ந்த மலைகளை தாண்டுதல், எட்டாமல் இருக்கிறான் அப்படின்றார். அப்பாலுக்கு அப்பாலாய் அப்படின்னு சொல்கிறாங்க ஔவையார். அப்பாலுக்கு அப்பால்னா வானத்தில் போயிட்டே இருக்குது, பார்க்கவே முடியல, அதனுடைய எல்லையை பார்க்க முடியல. அப்பாலுக்கு அப்பாலாய் கணு முற்றி நின்ற கரும்புள்ளை காட்டி அப்படின்றாங்க. எட்டாமல் இருப்பவன் இறைவன். அப்போது இரவு பகல் சூழும் சுடருக்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே, இப்போ இரவும் பகலும் வருவதற்கு காரணம் சூரியன், பகல் வருவதற்கு இரவு வருவதற்கும் அவர்தான், அவருடைய வெளிச்சம்தான் நிலவில் படுகிறது. அந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே ஒரு நான அக்னி நான சுரூபமாக இருக்கின்ற அந்த அன்னை ஆதிபராசக்தியினுடைய சுடர் ஒளி எல்லாருக்கும் ஒரு சுடர் ஒளியாக நின்று சுத்துகிறது சுயலுகின்றது அப்படின்னு சொல்கிறார். எல்லோருக்கும் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறது. அந்த அண்டவெளியில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் ஒரு ஒளி இந்த உலகத்தை இயக்குகிறது. அந்த அருட்பெரும் ஜோதி தான் அம்பாள் என்பதை தெளிவுபடுத்துகிறார். இப்படிப்பட்ட ஒரு நிலையை அவர் பார்த்திருக்கிறார், அதனால்தான் அவர் அதை எழுதியிருக்கிறார் என்பது தெளிவாக புலப்படுகிறது. எனவே இது யோக சக்தி பெறுவதற்கான பதிகம். மனதில் இறைவனை கண்டு அதன் மூலமாக இந்த ஒன்பது சக்கரங்களை நாம் மனதில் இருந்து அஷ்ட லிங்கம் சொல்கிற மாதிரி அஷ்டமா யோகம் என்று சொல்லப்படுகின்ற அதெல்லாம் சித்தியாகும். நம் உடம்பில் சித்தி பெற்று இறைநிலையை அடையலாம். இதை தொடர்ந்து ஓதி வந்தால் இறைவன் எங்கு இருக்கிறான் நம் உடம்புக்குள்ளே என்பதை தெளிவுபடுத்தும், அதற்குண்டான வழியை இது திறந்து வைக்கும். எனவே இது முன்னோர்களுடைய வாக்கு. மீண்டும் சந்திப்போம், நல்லவற்றை சந்திப்போம். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.